4% லேண்ட் ஏரியாங்கிறதுனால கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 பெட்ரூம்ஸை பிளான் பண்ணியிருக்காங்க. பெரிய கார் பார்க்கிங், ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், தனி பூஜா ரூம், கிச்சன், டைனிங், 8x16, 10x16, 11x16 மூணு பெட்ரூம்ஸை வேறு வேறு சைஸில் பிளான் பண்ணி மூணுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், அது போக அவுட் சைட் பாத்ரூம் கொடுத்து அட்ராக்டிவான டிவி யூனிட், சூப்பரான ஃபால் சீலிங் ஒர்க், ஒவ்வொரு பெட்ரூம்ஸ்லையுமே ஃபால் சீலிங் ஒர்க்கோட வார்ட்ரோப் கபோர்டுன்னு சூப்பராக இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஒரு அழகான 3BHK ஹவுஸாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4%, அதாவது 1960 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு வந்து 35 அகலமாகவும் 56 நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 1755 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்டேஜ் நல்லா அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக பிளான் பண்ணி ஸ்ட்ரைப்ஸ் அண்டு டெக்ஸ்சர் ஒர்க்கோட நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. லேசர் கட் டிசைனில் மெயின் என்ட்ரன்ஸுக்கு பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 24x13. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு போகிற கிளாசி ஃபினிஷ் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பத்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x16. தரைக்கு முழுவதும் 4x2 சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோட்டிங் கேபினெட்டும், சைடில் மினி டால் கேபினெட்டோட பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் சிஎன்சிக்க டிசைன் பேனல் வித் பேக்ரவுண்ட் அக்ரலிக் சீட் அண்டு லைட்டோட கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் கென்றாரோ, இதோட டோட்டல் சைஸ் 10x16. கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்போட டேபிள் டாப் அமைஞ்சு அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் மாட்டியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக சைட்டில் நிறைய வால் செல்ஸும், அது போக மேலே பெரிய லாஃப்ட் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். இந்த கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறாங்க. கிச்சனில் பேஸ் கேபினெட், ஓவர்ஹெட் கேபினெட், சைடில் டால் கேபினெட், மேலே லாஃப்ட் கபோர்டுன்னு எல்லா மாடுலர் கிச்சன் ஒர்க்ஸை கஸ்டமர் சூஸ் பண்ணுற டிசைனில் நல்லா கிராண்டாக இவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. இது பூஜா ரூம். ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. சைஸ் 5x3. அடுத்து டைனிங்கில் இருந்து சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 16x8. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு போகிற கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும், அதுக்கு அட்டாச்சாக ஸ்டடி டேபிளும், அது போக ஈஸ்ட் சைட் வால்லையும் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். ஃபைபர் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க.
அடுத்து ஹாலில் இருந்து செகண்ட் பெட்ரூம் கென்றாரம் சைஸ் 16x10. சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கார்னரில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x4. வாஷ் பேசின், சவர், மெனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், மிரர், இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து ஹாலில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரம் சைஸ் 11x16. இந்த வீட்டில் 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. 3 பெட்ரூம்ஸையுமே 8x16, 10x16, 11x16 வேறு வேறு சைஸில் பிளான் பண்ணி மூணுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மூணு பெட்ரூம்ஸ்லையுமே தேவையான அளவுக்கு வுட்டில் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. சீலிங்கில் பெர்கோலா டிசைன்ஸ் கொடுத்து அதை கவர் பண்ணாமல் அப்படியே ஓப்பனாக விட்டுருக்காங்க. எதுக்காகன்னா சூரிய வெளிச்சம் கீழே வரணுங்கிறக்காக. கீழே வந்து நம்ம நிறைய செடி தொட்டிகள் வச்சு ஒரு சின்ன கார்டன் செட்டப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சூரிய வெளிச்சம் கிடைக்கிறதுக்காக சீலிங்கில் அப்படியே ஓப்பனாக பெர்கோலா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழே அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் 6x4, இந்தியன் டாய்லெட் டைப். இந்த வீடு கோயம்புத்தூரில் பெருநாக்கன்பாளையம் அடுத்து வீரபாண்டி பிரிவில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 77 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோசியபிள். மற்ற டீடைல்ஸ் அந்த காண்டாக்ட் நம்பரெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.